வணக்கம் மக்களே, நாளைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் நெல்சன் அவர்கள் இயக்கத்தில் வரப்போகிற படம் தான் ஜெயிலர். இந்த படத்தை கொண்டு ஹைப் பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த படத்தை ஏன் நீங்க பார்க்கணுங்கிறதுக்கு உண்டான 5 சுவாரஸ்யமான காரணங்கள் கொண்டு வந்திருக்கோம். சோ லெட்ஸ் கோ. நம்பர் 1, the one and only superstar Rajinikanth. Superstar என்னும் இமயமலை. ஸோ இவ்வளோ வருஷம் ஆனாலும் அவரோட ஸ்டைலோ அவரோட அழகோ அவரை விட்டு போகலன்றதுதான் நிஜம். ஸோ சூப்பர் ஸ்டார் எப்படி இந்த படத்தில் இருக்க போறான்ற அப்படின்றத பார்க்கறதுக்கே நம்ம எல்லாம் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். நம்பர் 2, பீஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரோல்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஜெயிலர் படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும், அதாவது மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இங்கே கமெண்ட்ல போடுவோம். நம்பர் 3, சூப்பர் ஸ்டார் மற்றும் அனிருத்தோட கொம்போ. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 3வது முறையாக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் அப்பயும் வந்து அனிருத் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பயங்கர தரமாக பயராக இருக்குது. பாட்டாக இருக்கட்டும் சரி, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, படத்தில் இன்னும் என்னென்ன பிஜிஎம் காத்துட்ருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்பர் 4, மலையாளி இண்டஸ்ட்ரியில் நம்ம மோகன்லால், கன்னடா இண்டஸ்ட்ரியில் நம்ம சிவராஜ் குமார், இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயிலில் வரவே இல்லை ஜெயிலர் ட்ரெயிலில். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் நினைச்சாலே எனக்கு சம்மர் ஹைப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோ. நம்பர் 5, நீலம்பரி மற்றும் படையப்பா இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அதாவது பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 24 இயர்ஸ் கழித்து இந்த படத்தில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. 24 வருஷம் ஆச்சா அப்படின்றதே நம்ம வந்து வியந்து போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்க போகுது, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம கண்டு மகிழலாம். ஃபைவ் ஸ்டார் ட்ரேடிங், ரஜினி மீனியா அப்படின்றத வந்து இந்த ஜெயினர் படத்தை முன்னிட்டு நிறைய நிறைய விஷயங்கள், ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் மெர்ச்சன்டைஸ் நிறைய ப்ரைஸஸ் இருக்குது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ 9th August தேர்ட்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்சி லாலாபாட் அந்த ஏரியா மற்றும் எல்எஃப்எஸ் சினிமா லொக்கேஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷனல் விஷயம் ஓடிட்டுருக்குங்க. ஸோ மறக்காமல் இதில் நீங்களும் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆகிய மக்களே, நீங்கள் ஜெயிலர் படத்துக்காடி எவ்வளோ ஹைப்பாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுவோம். அண்ட் இந்த படம் வெற்றியடைய எங்கள் வேற கதை டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள், ஆனால் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் வேற கதை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண வந்துடாதீங்க. தேங்க்யூ அண்ட் என்ஜாய்.